இன்றைக்கி ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அந்த கப்லேயே 1.5 கப்பு உங்களுக்கு வந்து ஆயில் ப்ளஸ் கீ ரெண்டும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒன்றா வந்து ஆயிலை ஜாஸ்தியாகவும் கீயை கம்மியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கீ ஜாஸ்தியாகவும் ஆயில் கம்மியாகவும், இல்லை ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்டாக எடுத்துக்கலாம். எதுனாலும் 1.5 கப் எடுத்துக்கணும். அதில் முதல் 3/4 கப்பை வந்து நான் இந்த மாதிரி கடலை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்துக்கிறேங்க. கலந்து இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கிறோம். நம்ம இந்த கடலை மாவை நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆயில் ப்ளஸ் கீ மிக்சரில் கலந்துக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் பச்சை கடலை மாவையவே இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கலந்ததை நம்ம ரெடியாக இப்போ எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். அடுத்ததாக இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எந்த பிளேட்டில் வந்து நமக்கு வந்து செஞ்சு வச்ச மைசூர் பாக்கு இதை லாஸ்ட்டாக கொட்ட போகிறோமோ அந்த பிளேட்டை க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். எண்ணெய் தடவையும் வச்சுக்கலாம், இல்லை நெய் தடவையும் வச்சுக்கலாம். ஸோ அந்த பிளேட்டையோ இல்லை அந்த பாத்திரத்தையோ நம்ம வந்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, இது ரெண்டும் தான் ப்ரீ ப்ரிப்பரேஷன். அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வாணலி வச்சுக்கலாம். அந்த வாணலியில் 1.5 கப்பு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் பாகு காய்ச்சிருச்சுக்கு. அந்த தண்ணி எப்படின்னா, உங்களுக்கு வந்து கடலை மாவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து இந்த தண்ணியை அளந்து எடுத்துக்கணும். இப்போ 100 கிராம் கடலை மாவுன்னா 100 ml தண்ணி இருக்கணும். 150 கடலை மாவுன்னதுன்னா 150 ml தண்ணி இருக்கணும். ஸோ அந்த ப்ரொபோர்ஷனில் தண்ணி நம்ம ஊற்றி இப்போ இதை பாகு காய்ச்சிக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் வந்து கடலை மாவு அளக்குறீங்களோ, ஆனால் எண்ணெயும் நெய்யும் அளக்குறீங்களோ அதே கப்லேயே 1.5 கப்பு நம்ம வந்து சர்க்கரையை அளந்துக்கிறோம். இப்போ பாருங்கள், பாகு வந்து காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம், கம்பி பாருங்கள் உடையுது, அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர மாதிரி பாகை ரெடி பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த பதம் வந்த உடனேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நம்ம கடலை மாவு எண்ணெய் நெய் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி கரண்டி போட்டு கிளறிகிட்டே இருக்கணும். லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிடணும். ஸோ இப்படி நம்ம வந்து மெதுவாக கிளற ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் இந்த கடலை மாவு மிக்சரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இடைவிடாமல் கரண்டியை போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ கிளற ஆரம்பித்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கூல் மாதிரி ஒரு பதத்தில் இந்த மாதிரி வரும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் கழித்து ஒன்ஸ் நம்ம கடலை மாவை சேர்த்திட்டோம் அப்படின்னதுன்னா அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேம்லே தாங்க இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கிளறிட்டே இருக்கணும், நடுவில் நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்து உங்களுக்கு கரண்டி படுற மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறமா இப்படி வந்து எல்லாம் ரொம்ப திக்காயிடும் அந்த பேட்டரு. அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு 3/4 மைசூர் பாக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னதுன்னா, நம்ம வந்து எடுத்து வச்ச மீதி அந்த 3/4 கப்பு எண்ணெயும் நெய்யும் கலந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த 3/4 கப்பையும் நம்ம 2 times 3 times ஒரு 2-5 மினிட்ஸ் இடைவெளியில் நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த 3/4 கப்பையும் நம்ம இந்த வந்து இந்த மைசூர்பா கலவையில் ஊற்றிடணும். ஊற்றி இப்போ இது என்ன ஆகுன்னதுன்னா, இது ஃபுல் அந்த எண்ணெய் நெய் மிக்சரை ஃபுல்லாக உறிஞ்சி மறுபடியும் வெளியில் விடும். அந்த ஸ்டேஜை நான் காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு 7-8 நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த எண்ணெயும் நெய்யும் ஃபுல்லாக எல்லாம் உள்ளார இழுத்து மறுபடியும் வெளியில் விட்டுருச்சு. இப்போ பாருங்கள், வடை சட்டியில் அந்த மிக்சர் வந்து ஒட்டாமல் நல்லா வந்து சுருண்டு இப்படி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா சுற்றி கிளறணும். இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லோ ஃப்ளேம்லே தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே நீங்கள் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. அந்த பாத்திரத்தோட சூடு, உள்ளார இருக்க அந்த மிக்சரோட சூட்லேயே உங்களுக்கு நல்லா குக்காகி வரும். இப்போ பாருங்கள், சுற்றி நல்லா சுருண்டு வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து மைசூர் பாக்கோட கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மைசூர் பாக்கை
ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு நல்லா வந்து மெல்ட்டிங்காக வாயில் கரையிற மாதிரி உங்களுக்கு நல்ல மைசூர் பாக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜை விட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிட்டீங்க அடுப்பில் அப்படின்னதுன்னா உங்களுக்கு மைசூர் பாக்கு ஹார்ட் ஆகிடும், அதே மாதிரியே உங்களுக்கு வந்து கருகின ஸ்மெல் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு மைசூர் பாக்குக்கு கரெக்டான இது. இதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து இம்மீடியட்டாக வந்து நம்ம எடுத்து க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த தட்டில் நம்ம அந்த பேட்டரை கொட்டிடுறோம். இதை கொட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நெய்யோ இல்லை எண்ணெயிலையோ நம்ம வந்து க்ரீஸ் பண்ணனா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம மேலே ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே ஈவனாக நம்ம வந்து அதை வந்து ஃப்ளாட் பண்ணி இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துடணும். நம்ம இதை வந்து ஒரு 1 to 2 hours நல்லா வந்து சூடு ஆற வரைய நம்ம ஆற வைக்கணும். பாருங்கள் இப்போ சூடு ஆறிடுச்சு, ஒரு 2 hours கழித்து இதை நான் எடுத்திருக்கேன். நான் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த அளவில் நீங்கள் மைசூர் பாக் செய்யும்போது உங்களுக்கு 15 to 20 pieces வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அப்புறம் சைஸ் போடுறதை பொறுத்து உங்களுக்கு வந்து 25 pieces வரை கிடைக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு நல்லா ஆறிடுச்சு, ஆறினதுக்கப்புறம் பீஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக வருது. கேக் கட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்படியே வச்சு அப்படியே உள்ளார இறங்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக நல்ல இதாக இருக்குது. மைசூர் பாக்குக்கு முக்கியமான அளவே பார்த்திங்கன்னதுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான். 1 cup வந்து கடலை மாவு அப்படின்னதுன்னா 1.5 cup சர்க்கரை, 1.5 cup வந்து உங்களுக்கு நெய் ப்ளஸ் கீ மிக்ஸ்சரு, அதுக்கப்புறம் எந்த குவான்டிட்டி கடலை மாவு எடுக்கிறோமோ அதே குவான்டிட்டி அளவு எம்எல்ல நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 4 வந்து மெஷர்மெண்ட்டு தான் முக்கியமான மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நான் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன் மைசூர் பாக்கை. இப்போ ஒன்று எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரே கலராகவே இருக்கும். இது வந்து வாயில் போட்டிங்கன்னா அப்படியே கரையும், நல்ல உங்களுக்கு வந்து மெல்ட்டிங்காக இருக்கும். பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு நான் வந்து இதை கட் பண்ணி காமிக்கும் போது எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைசூர் பாக்கு நல்லா சூப்பராக வரும். எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டையுமே நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. கப்பு மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இந்த பதம் வராது. ஸோ உங்கள் வீட்லேயும் இதே மாதிரியே ஒரு மைசூர் பாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் டேஸ்ட்டை. ஹாப்பி குக்கிங். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அதுவரை எல்லாத்துக்குமே Bye-bye.